அதிமுக ஆட்சியில் ஆடு மாடுகள் வழங்கும் திட்டத்திற்காக பணியமர்த்தப்பட்ட கால்நடை மருத்துவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வலியுறுத்தியுள்ளார். பணி நிரந்தரம் செய்யக்கோரி கால்நடை மருத்துவர்கள் சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்தினம் மைதானம் அருகே ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுக்கு அதிமுக சார்பில் ஆதரவு தெரிவித்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் போராட்டத்தில் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர், கிராமப்புற பெண்களின் பொருளாதார மேம்பாட்டிற்காக கொண்டு வரப்பட்ட ஆடு மாடுகள் வழங்கும் திட்டத்திற்காக பணியமர்த்தப்பட்ட கால்நடை மருத்துவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். பொருளாதார மேம்பாட்டிற்கு பாடுபட்டு கொண்டிருந்த கால்நடை மருத்துவர்கள் வந்து அவருடைய வாழ்வோடு தயவுசெய்து விளையாடாதீங்க. ஒரு மனிதாபிமான அடிப்படையில் இருக்கிற, அதாவது ஒரு எஜுகேஷன் சாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்கின்னு வாங்க, அனுபவம் தான் வந்து பெரிய அளவுக்கு வந்து வாழ்க்கையில் பல படிப்பினை கொடுக்குது. ஏன்னா அந்த அடிப்படையில் அனுபவம் வந்து 11 வருஷத்தில் பெற்றிருக்கின்ற இவங்களை அதை முழுமையான அளவுக்கு ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சட்ட மசோதா நம்முடைய சட்டமன்றத்தில் கொண்டு வருவதன் மூலம் நிச்சயமாக இவங்களுக்கு ஒரு பணி பாதுகாப்பு. அது திமுக கொண்டு வந்தால் கண்டிப்பாக எனக்கு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆதரவு அளிக்கும்.